வணக்கம். கத்திரிக்காய் தக்காளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிக்கிட்டுன்னு வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அப்புறம் கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து முதலே அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா காரில் அடித்து போயிடும். தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காயை எடுத்து அந்த வெங்காயம் வதக்குனதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போடணுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், அப்புறம் உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு இவ்வளோதானுங்க. போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கத்திரிக்காய் தக்காளியும் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வணங்கிடணும். சிம்லியை வச்சு வணக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணி வந்து உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து திக்கான இதாக வந்துடணும். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போடுறனாலும் போடலாம், இல்லைனாலும் விட்டுறலாம்.